வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள். இதில் பயிற்சி 8-ல் 3-ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், x,y நாட் ஈக்குவல் டு 0,0விற்கு ஜி ஆஃப் x,y ஈக்குவல் டு x²y பை x4+y² மற்றும் ஜி ஆஃப் 0,0 ஈக்குவல் டு 0 என்க. கீழே வந்து ரெண்டு இது இருக்குது. ஒவ்வொரு ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ், இங்கே எம்ன்றது என்னென்னா மெய்யன் ஆர் நேர்கோட்டு பாதையிலும், லிமிட் x,y டென்ஸ் டு 0,0 ஜி ஆஃப் x,y ஈக்குவல் டு 0 நம்ம நிரூபிக்கணும். அதாவது பாருங்கள், இந்த சார்பு கொடுத்துருக்காங்க. இந்த சார்பில் ஒய் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல நம்ம என்ன பிரதியிடணும், எம்எக்ஸ்னு, ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ்னு பிரதியிடணும். ஒய் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எம்எக்ஸ்னு பிரதியிட்டு அதுக்கடுத்து எல்லை மதிப்பு பிரதியிட்டோம்னா இந்த சார்போட மதிப்பு என்ன வருது நம்ம நிரூபிக்கணும், 0 வருதுன்னு நிரூபிக்கணும். அதுக்கடுத்து ரெண்டாவது பாருங்கள், இந்த சார்பில் ஒய் இருக்கிறது கே x²னு பிரதியிட்டு அதுக்கடுத்தது இந்த எல்லை மதிப்பு பிரதியிட்டோம்னா அந்த சார்போட மதிப்பு என்ன வருது நம்ம நிரூபிக்கணும், k/1+k² வருதுன்னு நம்ம நிரூபிக்கணும். சரியா, ஒவ்வொன்றா நிரூபிப்போம் பாருங்கள். முதல் இது என்ன இருக்குது, அவங்க கொடுத்துருந்த சார்பு எடுத்து நம்ம எழுதிடுவோம். ஜி ஆஃப் x,y ஈக்குவல் டு x²y பை x4+y². இப்போது இந்த இடத்துல பாருங்கள், நம்ம என்ன செய்யணும், முதல் இதில் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ், ஒய் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே எம்எக்ஸ்ன்னு மாற்றணும். அப்போ பாருங்கள், ஜி ஆஃப் x,y ஈக்குவல் டு, இந்த சார்பில் இங்கே மாற்ற வேண்டாம், இங்கே மட்டும் மாற்றிங்க போதும், x², இங்கே பாருங்கள் ஒய்க்கு பதிலாக எம்எக்ஸ், எம்எக்ஸ் பை இந்த இடத்துல x4+y² ஒய்க்கு பதிலாக எம்எக்ஸ், அப்போ m² பண்ணால் m², x² பண்ணால் x² ஈக்குவல் டு. இப்போ பாருங்கள், இதிலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், எதை இது பண்ண போகிறோம் பாருங்கள், எம் அப்படி வந்துடும் x³, x²யும் x இருக்குன்னா x³ பை, இதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு x² நம்ம பொதுவாக வெளியெடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல என்ன வரும் பாருங்கள், x² வரும் ப்ளஸ் இங்கே m² வரும், x² நம்ம பொதுவாக எடுத்திருக்கோம். இந்த x² இந்த 3 கேன்சல் ஆயிரும், அதாவது இங்கே 2 தடவை இருக்குது. அப்போ 3ல் 2 குறைஞ்சி என்ன மாறிடும், 1 மாறிடும். அப்போது மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், எம்எக்ஸ் பை x² + m² இருக்குது. இப்போது இதுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எல்லை மதிப்பு எடுக்க போகிறோம். ஜி ஆஃப் x,y எல்லை மதிப்பு என்ன எடுக்கணும் பாருங்கள், லிமிட் x,y டென்ஸ் டு 0,0 ஜி ஆஃப் x,y ஈக்குவல் டு லிமிட் x,y டென்ஸ் டு 0,0 த சார்பு எம்எக்ஸ் பை x² + m² ஈக்குவல் டு பாருங்கள் xy என்ன இருந்தாச்சு அதுக்கு வந்து நம்ம 0 பிரதிடணும் பாருங்கள், இந்த x-க்கு போல 0. அப்போ 0 பிரதிட்டா என்ன வரும் பாருங்கள், 0 எம்ஐயும் பெருக்குன்னா 0 பை இந்த இடத்துல எக்ஸ் இருக்கா, எக்ஸுக்கு போல 0, 0² பண்ணால் 0 தான், 0 m² கூட்டினா m² பாருங்கள் என்ன வந்திருக்கு, தொகுதியில் 0 வந்திருக்கு, பகுதியில் ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. அப்போ தொகுதியில் 0 வந்துட்டாலே அதோட மதிப்பு 0, எதோட மதிப்பு லிமிட் x,y டென்ஸ் டு 0,0 ஜி ஆஃப் x,y இதோட மதிப்பு 0 என்பது என்ன செஞ்சிட்டோம், நிரூபிக்கப்பட்டது. முதல் இதை நம்ம நிரூபிச்சிட்டோம். அடுத்து பாருங்கள் ரெண்டாவது இது நம்ம எப்பயும் போல் கொடுத்துருந்த சார்பு எடுத்து எழுதிடுவோம். ஜி ஆஃப் x,y ஈக்குவல் டு x²y பை x4+y². ரெண்டாவது பாருங்கள், ஒய் இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாற்றணும், கே x²னு மாற்றணும், மாற்றிடலாமா, ஜி ஆஃப் x,y ஈக்குவல் டு என்ன மாத்திரம், ஒய் இருக்க இடத்துக்கு கே x² இல்லையா, அப்போ x² அப்படியே வந்துடும், ஒய் இருக்க இடத்துக்கு கே x² பை இந்த இடத்துல இந்த x⁴ அப்படியே வந்துடும். இந்த ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன மாற்றுவோம், கே x² இங்கே அடுக்கு என்ன இருக்குது, அடுக்கு 2 இருக்குது, அதனால் 2. அப்போ பாருங்கள் கே ஸ்கொயர்
இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும், எக்ஸின் அடுக்கு 4 வந்துடும். இதிலிருந்து நம்ம எதை பொதுவாக எடுக்கலாம் பாருங்கள், இதை வேணால் சுருக்கிடுங்க. அப்போ கே எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 4 பை, இந்த இடத்துல என்ன செஞ்சிடலாம், எக்ஸின் அடுக்கு 4 நம்ம பொதுவாக வெளியே எடுத்துருவோம். எடுத்துட்டால் என்ன ஆகும் பாருங்கள், இந்த இடத்துல எதுவுமேலாம் 1 ப்ளஸ் இந்த எக்ஸின் அடுக்கு 4 வெளியே எடுத்துட்டோம், அந்த இடத்துல என்ன இருக்கும், கே ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இந்த இடத்துல எக்ஸின் அடுக்கு 4 எக்ஸின் அடுக்கு 4 கேன்சல் ஆயிரும், கேன்சல் ஆகிட்டு மிச்சம் என்ன இருக்கும், ஈக்குவல் டு கே பை 1 ப்ளஸ் கே ஸ்கொயர்னு இருக்கும். இப்போ நம்ம எல்ஐ மதிப்பு எடுக்க போகிறோம். எல்ஐ மதிப்பு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா பாருங்கள், லிமிட்ஸ் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு 0,0, எதுக்கு, ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு லிமிட்ஸ் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு 0. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், கே பை 1 ப்ளஸ் கே ஸ்கொயர். நம்ம என்ன செஞ்சிடோம், இந்த சார்புக்கு ரெண்டு பக்கமும் எல்ஐ மதிப்பு எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு, இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த சார்பில் எக்ஸ் ஒய் எங்கே இருந்தாலும் சரி அங்கே என்ன செய்யணும், 0,0 நம்ம பிரதியிடணும். பாருங்கள் இதில் எக்ஸ் ஒய்யே இல்லை, அப்போது நம்ம எக்ஸ் ஒய் மதிப்புகளை பிரதியிடாமலே நமக்கு என்ன கிடச்சிச்சு, மதிப்பு கிடச்சிச்சு. என்ன மதிப்பு, கே பை 1 ப்ளஸ் கே ஸ்கொயர். இதுதான் அவங்க நிரூபிக்க சொன்ன ஆன்சரும் கூட, என்பது நிரூபிக்கப்பட்டது. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.